இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே தாங்க டைனோசர் பத்தி பார்க்க போறோம் சொல்றதை விட அதை நேர்லயே போய் பார்க்க போறோம் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜே 3D. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம்னு கேட்டீங்கன்னா போர்ச்சுகல்ல லாரன்யான்ற ஊர்ல தாங்க இருக்கோம். இந்த ஊர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா டைனோசர்ஸ் உண்மையாலுமே வாழ்ந்த ஒரு ஊருன்னு சொல்றதை விட இங்க தாங்க உலகத்திலேயே அதிகமான டைனோசர்ஸோட எலும்பு கூடங்களும் முட்டைகளும் கண்டெடுத்திருக்காங்க. ஸோ இதனாலேயே இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஓப்பன் மியூசியம் அமைச்சிருக்காங்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 மேற்பட்ட டைனோசர்ஸ் மாடல்களை வச்சிருக்காங்க. மாடல்கள்னால் சும்மா பொம்மை கிடையாதுங்க. அந்த காலத்தில் டைனோசர்ஸ் எந்த ஹைட்டில் சைஸில் இருந்ததோ அதே சைஸ் எக்ஸாக்ட் சைஸுக்கு வந்துட்டு இந்த எல்லா மாடல்களையும் அமைச்சிருக்காங்க. அத்தனை மாடல்களுமே சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆன மாடல்கள். இந்த என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னாவே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. வாங்க ஒரு பார்வையை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மியூசியமுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 100 டைனோசர்கள் முட்டையை கண்டு எடுத்திருக்காங்க. அதுலேயும் அந்த ரெக்ஸ் வகையான டைனோசர்கள் முட்டை 15 மீட்டர் உயரம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் 9 பேர் நின்னால் எந்த அளவுக்கு ஹைட் வருமோ அந்த ஒரு முட்டை மட்டுமே அவ்வளோ ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த மியூசியமாக மேலோட்டமாக ஒரு பார்வையை பார்க்கலாம். ஸோ மனிதர்கள் வாழ்ந்த காலத்தை எப்படி கிமு கிபி அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னு பிரிச்சிருக்கானுங்களோ அதே மாதிரி இந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தையும் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் இப்போ முதல் பிரிவில் தான் இப்போ நாம் இருக்கோம். இந்த பிரிவு ரொம்பவே சுவாரஸ்யமான பிரிவுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனுங்களாம் வாழ்கிறதுக்கு முன்னாடி தான் டைனோசர்ஸ் இருந்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த டைனோசர்ஸுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சில விலங்கினங்கள்லாம் இருந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்காக. ஸோ அந்த உயிரினங்கள்லாம் இந்த பிரிவில் வச்சுருக்காங்க. வாங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ இந்த மியூசியமில் லைவ் லேபரேட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அமைச்சிருக்காங்க. அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி செய்கிறத நம்ம நேரடியாகவே பார்க்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாங்க அதை நம்ம பார்ப்போம். ஸோ
மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க எலும்பு குடுகளை சேதாரம் இல்லாமல் எடுக்கிறது தான் இவங்களோட சவாலான விஷயம்னே சொல்லலாம். அதை தான் இப்போ இவர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே கண்டெடுக்கப்பட்ட ரியல் டைனோசர்களுடைய எலும்பு கூட தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனிதர்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த உலகத்தை பார்த்த ஒரு உயிரினத்தோட உண்மையால எலும்பு கூட தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை நேரில் பார்க்குறப்ப ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. பறவைகளை போல டைனோசோர்களும் அதனுடைய கூட்டில் தான் முட்டையிடும். அதனுடைய மாதிரி வடிவத்தை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த டைனோசோர்களுடைய முட்டை ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் இல்லாமல் ஓவல் ஷேப்லையும் இருக்குன்றதை தான் இங்கே உணர்த்தியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஜமான டைனோசர்களுடைய முட்டையை தான். மண்ணுக்கடியில் ரொம்பவே புதஞ்சிருந்தனால இந்த முட்டைகள் சேதாரம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த முட்டையினோட கருப்பையும் எலும்பு கூடுகளும் வெள்ளை கலரில் சுட்டி காமிச்சிருக்காங்க. மியூசியத்தோட இரண்டாவது பிரிவு இங்கிருந்து தான் டைனோசர் தோன்றிய காலமே ஆரம்பிக்குது. இந்த மியூசியத்துக்குள்ள மிகப்பெரிய கேன்டீன் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த கேன்டீனில் ரொம்ப வித்தியாசமான ஒரு மெனுவை பார்த்தேன், அதாவது டைனோசர் மெனு. இந்த மெனுவை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வமாக போய் வாங்கி எப்படி ஏமாந்தன்றதை மட்டும் பாருங்க. ஹாய், இங்கே இருக்க ஒரு கேன்டீனில் பார்த்தீங்கன்னா டைனோசர் ஷேப்லே வந்து ஒரு KFC சிக்கன் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இங்கே பாருங்க, பேம் 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 பேம். இது முதல்ல மாதிரி இருக்கு. இன்னொரு டைம் இது எடுப்போம். இது காட்டெரும மாதிரி இல்லை. ஆ, தலைகீழ பிடிச்சிட்டு இருந்திருக்கா. இப்படி தான் இருக்கும் டைனோசர். டைனோசரை சாப்பிடுவோமா? அவ்வளோதாங்க. இதை சாப்பிட்டு வந்த பின்விளைவை பார்த்தீங்கன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மியூசியமில் இன்னும் மூணு பிரிவுகள் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஜுராசிக் என்ற பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கண்டெடுத்த டைனோசர்ஸை மட்டுமே வச்சு காமிச்சிருக்காங்க. அடுத்த பிரிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரெக்ஸ் வகையான டைனோசர் மாடல்களெல்லாம் பார்க்கலாம். அடுத்த பிரிவு சி மான்ஸ்டர்ஸ், அதாவது தண்ணிக்குள்ளேயும் டைனோசர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டு ரசிப்போம், வாங்க.
ஸ்மோக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் பிடிச்சு தூக்கிட்டு எரிஞ்சிடும் அந்த பக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி உணரும் வகையில் இந்த செட்டப் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனோசர் உண்மையாலுமே கால் பதிச்ச தளத்தை இங்கே நமக்கு காட்சிக்கு வச்சுருக்காங்க. வாங்க அதையும் கண்டு ரசிப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் டைனோசர் உண்மையாலுமே கால் பதிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். இங்கே ஒரு குட்டி கடை இருக்கு. வாங்க இந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கடையில் ஞாபகத்தமாக ரெண்டு பொருட்கள் வாங்கியிருக்கோம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த மியூசியமை ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் எஜுகேஷனும் இருந்தது, அதாவது எஜுடெயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசியம் தான் இது. இது கண்டிப்பாக ஒரு லைஃப் டைமில் இது பார்க்க வேண்டிய ஒரு மியூசியம் தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய். நன்றி.